ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பிளான்ட் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 2 வருஷமாக நான் வந்து ஃபேஸ்புக்கில் பிளான்ட்ஸ் வாங்குகிறேன். மோஸ்ட்டாக வந்து நம்ம டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகிறோம். ஆனாலும் பிளான்ட் மேலே பைத்தியனால அங்கே கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது சில இடத்துல. ஸோ சிலர்கிட்ட ஸோ அதனால் வாங்குகிறேன். ஸோ நான் ரீசெண்டாக இப்போ வந்து இவங்க கோழிக்கோடில் இருக்காங்க, இவங்க வந்து ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க, சிங்கோனிம் ஒன் டைப். ஸோ சிங்கோனிம் தான் எல்லாம் வாங்கியிருக்கேன், அண்ட் காம்போ இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா பிளான்ட் வாங்கியிருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இது மாதிரி எனக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து அனுப்புங்கள், பேக் நல்லா பண்ணுங்கள், ஏன்னா இந்தியன் போஸ்ட்டில் வர பேக்கிங்லாம் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கேன், பிளான்ட் ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஸோ பார்த்து பண்ணுங்கன்னு அவங்க பிளான்ட் இண்டிவிஜுவலாக நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. இதுவும் பேக்காக இருக்குது, பட் இந்த கார்ட்போர்டு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ யாரும் அமுக்கியதான் டேமேஜ் ஆகிருக்கான்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பில்டிங் ஒர்க் நடக்குது. ஸோ உங்களுக்கு அதனால் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், ஐ ஆம் ஸோ சாரி ஃபார் தட். ஏன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் லைட்டிங்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அண்ட் தட்ஸ் வாய் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ மேபி இந்த சிங்கோனத்தை வச்சுருக்காங்களா, அது வந்து கோகோ பீட்டில் வந்து கொஞ்சம் அதோட ரூட்ஸ் வந்து ஈரப்பதமாக இருக்கணும்னு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த கார்ட்போர்ட் சாஃப்ட் ஆகிடுச்சா இல்லை அதனால் ஏன்னு தெரில, பட் இண்டிவிஜுவலாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, லைக் பேப்பரில் தான், லைக் கார்ட்போர்ட்லாம் இல்லை. ஸோ பார்ப்போம். என்னோடய சிசர் காணும், ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிங்கோனம் நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் நான் ஆஸ் எ பிகினராக மணி பிளான்ட் கூட எனக்கு ஒழுங்காக வராது, ஏன்னா நான் டோட்டலாக இன்டோரில் வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பால்கனியில் அப்புறம் கீழே அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டோடனே சிங்கோனியம் வந்து மணி பிளான்ட் மாதிரியே சூப்பராக வளர ஆரம்பிச்சிச்சு. அண்டு என்கிட்ட இப்போத்தைக்கு ஒரு 3 வெரைட்டி ஆஃப் சிங்கோனியம் இருக்கும். பட் ஸோ ஓகே, பிளான்ஸ் ஃபோட்டோவில் பார்த்தப்போ நிறைய புஷ்ஷாக அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பண்ணி வச்சுருக்காங்க. I'm sorry for the background noises. I'm so sorry for that. So first plant. Okay, so first plant idu da. Idu or Syngonium Starlight nenikiren idu peru. Anyhow, na names la correct ah solla maten kandipa. Enak variety enak Syngonium theriyum. Ana adhile nariya variety irukka ayirakanakla adala nammalku nyabam vechukka kashtam. So anyhow, நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோவில் சைடில் உங்களுக்கு என்ன பிளான் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது தான், இது சிங்கோனியம் ஸ்டார்லைட் நினைக்கிறேன். இது நிறைய பார்த்த மாதிரி இருந்துச்சு அவங்க அனுப்பின ஃபோட்டோவில், எதுக்கும் நான் அகெயின் ஐ ஹாவ் டு ரீசெக். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான்ட், அண்ட் இட்ஸ் குட், இட்ஸ் உடையில ஒன்றும் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் பிளான்ட் ஓகே. ஸோ திஸ் இஸ் அ க்ரீன் வெரைட்டி, இது என்கிட்ட இருக்குது, இப்போத்தைக்கு என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வெரைட்டி. பட் இது டூ ஸ்மால், தட்ஸ் ஆல் ரைட். ஆக்சுவலி அவங்க ஃபோட்டோவில் அனுப்பும்போது அப்படியே புஷ் புஷ்ஷியாக இருந்துச்சு, இதில் ஏதோ கம்மியாக ஏதோ ஒரு பிளான்ட் தான் அனுப்பியிருக்காங்க, எனக்கு அப்போயே டவுட் வந்துச்சு. ஏன்னா அதில் வந்து ஒரு பாட்டில் 3-4 பிளான்ட் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன், இதில் வந்து 1 இருக்குது. பார்க்க எதுக்கும் நான் வந்து அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஆக்சுவலி போடுறேன். ஸோ ஒரு ரீசெக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது ஒரு பிங்க் வெரைட்டி ஓகே. எல்லாம் ஓகே, இது ஒரு பிங்க் அண்ட் க்ரீனிஷ் வெரைட்டி. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நான் எதுக்கும் க்ளோஸ் அப்பில் இது காட்டுறேன். ஓகே, திஸ் இஸ் பெட்டர். ஸோ இதுவும் ஒரு பிங்க் வெரைட்டி, இது அதே மாதிரி தான் இருக்குது, அதே வெரைட்டி மாதிரி தான் இருக்குது, சேம் வெரைட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சேம் வெரைட்டி அனுப்பிட்டாங்க. 1, 2, 3, 4 பிளான்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 12 வரணும், 11 பிளான்ஸ் வந்து அந்த காம்போ ஆஃபரில் 650 காம்போவில் வந்துச்சு, ப்ளஸ் ஷிப்பிங் அரவுண்ட் 120. ஸோ நான் வாங்கின பிளான்ஸ் வந்து இது இன்னொரு இது
இது கொஞ்சம் லீஃப் வந்து பெருசாக இருக்குது, நீட்டமாக க்ரீன் கலரில். ஸோ நான் மொத்தமாக வந்து அந்த காம்போவில் வந்து இட்ஸ் அரவுண்ட் 650 அண்ட் ஷிப்பிங் ஆக்சுவலி 700 போட்டுருந்துச்சு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க. ஆனால் நான் சென்னையில் இருக்கனால 650. ஓகே, எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது பிளான்ஸ்லாம். ஸோ இது வந்து இன்னும் டார்க் பிங்க் மாதிரி வரும். ஃபோட்டோலலாம் நல்லா தான் இருக்குது, நேரில் வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, 650 ப்ளஸ் ஷிப்பிங் வாஸ் அரவுண்ட் 120. அண்ட் இட் இஸ் அ நியூ வெரைட்டி. வேண்டிலாய் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. மேபி வேண்டிலாயா எனக்கு தெரில. ஸோ ஓகே, ஸோ என்ன சொல்லியிருந்தேன், ஆ ஓகே. அண்ட் தென் ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ரா வாங்கின சொன்னால் அது இந்த பிளான்ட் தான் எக்ஸ்ட்ரா வாங்கினது. ஸோ மொத்தம் 12 பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் க்ரீனிஷ் பிங்க். அது ரெண்டு கொஞ்சம் பிங்க், இது வந்து கொஞ்சம் மெரூனிஷ் எல்லோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் உடனே பாட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் பாட்ஸ் வந்து வாங்கலை. ஆக்சுவலி ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது இன்னும் வரல. ஸோ இதுதான் வேண்டிலாய். அண்ட் இது வந்து கொஞ்சம் டார்க் வெல்வெட்டிஷ் அதோடய லீஃப் அது மாதிரி இருக்கும், அண்ட் வித் சில்வர் கலர் வெயின்ஸ் மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு 1 or 2 பிளான்ஸ் அதில் இருந்துச்சு. இது ஏற்கனவே வாங்கியிருக்கேன், ஆனால் இட் டென்ட் ஒர்க் அவுட், டைட். ஸோ அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரேஷ் க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் த டெக்ஸ்டர் இஸ் கைண்ட் ஆஃப் அ மேட் லுக் மாதிரி, லைக் நாட் ஷைனி ஆர் க்ளாஸி லைக் வேண்டிலாய். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்டாக வந்து அந்த பிங்க் வெரைட்டி தவிர பாக்கி எல்லா வெரைட்டியுமே நான் நர்சரியில் பார்த்ததில்லை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் இட் ஃபார் 700 மேபியா. So this is the last plant and இது வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டைப் அதில் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் தி லாஸ்ட் பிளான்ட். ஜென்ரலாக நான் வந்து பாட்ஸ் எல்லாமே ஆஃபீஸ் எங்கள் ஆஃபீஸில் கிட்டே வாங்கிடுவேன். அங்கே 1 பாட் ஃபார் 15 ருபீஸ் அது மாதிரி வாங்கிடுவேன். பட் இந்த டைம் வந்து ஐ பர்ச்சேஸ் ஃப்ரம் ஷாப்பி. ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, இது என்கிட்ட இந்த வெரைட்டி இல்லை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷாப்பிங்கிற ஒரு வெப்சைட், இட்ஸ் ஷாப் லைக் ஷாப்பிங் வெப்சைட் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி அதுலேருந்து திங்ஸ் வாங்கிட்டுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து wish.com மாதிரி. wish.com எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நியூ யூஸராக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து லைக் $3 ஷாப் பண்ணலாம், அதே மாதிரி ஷிப்பிங் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இது ஷாப்பிலையும். நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்போ எனக்கு வந்து நான் ஒரு 3 ஐட்டம் வாங்கியிருந்தேன், அது வந்து பாதி ரேட் லைக் 50-50 மாதிரி நினைக்கிறேன், அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 85 ருபீஸ்க்கு வந்து இது இந்த பவுல் அந்த கிளாஸ் பவுல் இருந்துச்சு. பட் நான் வந்து செக் அவுட் பண்ணும்போது இட் வாஸ் அரௌண்ட் 30 or 40, அதாவது பாதி ரேட்டுக்கு நான் இது வாங்கினேன். ஸோ அது மாதிரி நிறைய பாட்ஸு, இதுக்கு வேண்டிய பாட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அது வரல. ஸோ அது வந்துட்டு அப்போ தான் பாட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு தண்ணியில் ஒரு பவுல் மாதிரி அதில் தண்ணியில் போட்டு வைக்க போகிறேன். ஸோ அதில் ரூட்ஸ் டெவலப் ஆகிட்ட அப்புறம் நம்ம அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வீடியோ வந்து அந்த நான் ஃபேஸ்புக் செலர்கிட்ட வாங்கினாலே அவங்க அனுப்புனது. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், இது மாதிரி எனக்கு வந்து எக்ஸாக்ட் எந்த பிளான்ட் எனக்கு அனுப்புறீங்களோ அந்த பிளான்ட்டோட இது எனக்கு ஃபோட்டோஸு இல்லை வீடியோ ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு கேட்பேன். அதே மாதிரி பேக் பண்ணும்போது நீங்கள் நல்லா பேக் பண்ணுறீங்களா, பேக் பண்ணிவிட்டும் எனக்கு அனுப்புங்க அப்படின்வேன். ஸோ இவங்க வந்து எனக்கு வீடியோவாகவே ஒன்று ஒன்றா எடுத்து அனுப்புனாங்க. ஸோ ஸோ ஸ்வீட் அப்போ அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அவங்க காட்டின பிளான்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ பிளான்ஸ்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. அண்ட் இவங்களோட வந்து ஃபேஸ்புக் பேஜ் இல்லாட்டி எதுலேருந்து அவங்களோட காமர்ஸ் குரூப்போட அந்த அக்கௌண்ட்டோட இது லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அவங்ககிட்ட வாங்கலாம். ஸோ
ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் தி ஜென்யூன் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு பிளான்ட் இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிளான்ஸ் பிடிக்கும்னா, அண்ட் இஃப் யூஆர் லுக்கிங் ஃபார் ஆன்லைன் பர்ச்சேஸ், இது மாதிரி ஜென்யூன் பர்சன்ஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபைலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த இது டப்பில் இதெல்லாமே வைக்க போகிறேன். ஸோ என்ன தான் சொன்னாலும் ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு வெரைட்டி செல் பிளான்ஸ் எல்லா நர்சரி ஒரே நர்சரியில் எல்லா வெரைட்டிஸும் இருக்கும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆன்லைனில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்ன காஸ்ட் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு அந்த பிளான்ட் முக்கியம், பிளான்ட் வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்றவங்க பெஸ்ட்டு வந்து டைரெக்டாக நர்சரி போய் வாங்குறது தான். இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸாக இருக்கும், இல்லாட்டி பிளான்ஸே தப்பானது இருக்கும். நான் ரீசெண்டாக வாங்கின நிறைய பிளான்ஸ் வந்து தப்பான பிளான்ஸ் அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ டிசப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கும். ஸோ அப்படி வேணாம்னு நினைக்கிறவங்க நர்சரியில் போய் வாங்க நினைக்கிறேன். ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் இந்த மாதிரி கோகோ பீட்டு வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கிறது ஒரு பிளான்ஸாக எடுத்து வைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் சிங்கோனியம் பற்றி சொல்கிறேன். சிங்கோனியம் வந்து தண்ணி நல்லாவே இது பிடிக்கும். ஆனால் அதுக்குன்ட்டு இன்டோரில் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பிளான்ஸ் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ லைக் யூனோ பால்கனி ஆர் யூனோ இஃப் யூ ஹாவ் அ கார்டன் அங்கே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும், அதுவும் ஃபர்ஸ்ட் இது மாதிரி தண்ணியில் அதை வளர விட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் ஓவர் வாட்டரிங் பர்சனாக இருந்தால் கூட அது அடாப்ட் ஆகிட்டு அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அன் ஏரோ பிளான்ட் ஆகிட்டு. ஸோ தண்ணி இதுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு இது மணி பிளான் என்ன ரொம்ப பிடிக்கும்னா, இது வந்து நான் வந்து அதை பழக வச்சுருவேன். அதாவது என்னோடய ஓவர் வாட்டரிங் என்னோடய ஹேபிட் அதை பழக வச்சு, ஸோ அதுக்கு நான் ஓவர் வாட்டர் பண்ணாலும் அது வந்து இது மாதிரி நிறைய எல்லோ லீவ்ஸ்லாம் கொடுப்பாங்க, நல்ல ஹெல்த்தியாகவே வளரும். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னோடய வேறு இது என்னோடய சிங்கோனியம். இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட என்னெல்லாம் சிங்கோனியம் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அது எவ்வளோ பெருசாக சில ஒன்று வந்து நான் வாங்கி அது நான் ரூமில் வச்சுனேன், டோட்டலி இன்டோர். அது அப்புறம் சாவர் நேரமே சரி போட்டோம்னு சொல்லி கீழே எடுத்து வச்சேன். எங்கள் அப்பா டெய்லி அதில் தண்ணி ஊற்றிட்டே இருந்தார். அந்த பிளான்ட் அது ஒன்று, அது வந்து இப்போ வந்து அதுலேருந்து நான் கிட்டத்தட்ட 5-6 சின்ன பிளான்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரூல்ஸை டேமேஜ் பண்ணாமல் நான் இது வேறு ரிமூவ் பண்ணணும். ஸோ இது மொத்தமாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு. ஸோ நான் வந்து இது நேரில் பார்த்துருனே சரி கம்மியாக இருக்குது போல இருக்குது, நாம் கொஞ்சம் புஷியாக அந்த செடி பார்த்தோமே ஃபோட்டோவில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணும்போது அவங்க அனுப்பின மாதிரி தான் இருக்குது. லைக் எனக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி, அது எதில் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் மேபி அந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் இல்லை கேமராவில் கொஞ்சம் கிட்ட காட்டினால பெருசாக பிளான்ட் எதிர்பார்த்தேன் போல். பட் இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ரெட்டி ஹெல்தி பிளான்ட் அண்ட் யா ரொம்ப இது நல்லா வளர்ந்துச்சுன்னா ஐல் பி ஸோ ஹாப்பி. மோஸ்ட்டாக வந்து சிங்கோனியத்தில் வி டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ். அதாவது தண்ணியில் வச்சு ரூட்அட் பண்ணிட்டதுக்கப்புறம் வச்சா ஐ திங்க் வில் நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம் வித் தட் அண்ட் யா. ஸோ அப்படின்னா என்கிட்ட ஒரு ஹியூஜ் சிங்கோனியம் கலெக்ஷன் இருக்கும். லைக் இதே மாதிரி எனக்கு போத்தோஸில் வந்து அரவுண்ட் மேபி 5 வெரைட்டிஸ் ஆர் 6 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அது எல்லாமே ப்ராப்பகேட் இதெல்லாமே ப்ராப்பகேட் பண்ணி நிறைய வச்சால் செம்மையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அப்படியே காடு மாதிரி ஆக்கிடணும்னு ஆசை. ஸோ பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்த பால்கனி பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இது கவர் பண்ணணும். லைக் அப்ஸ்டேர்ஸில் வந்து லைக் 2 ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு அப்புறம் ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணணுன்னு தான் ஐடியா செடியை வச்சுட்டு. அதே மாதிரி கீழேயும் ஒரு ரூமுக்கும் செடி வைக்கணும். அதே மாதிரி வெளியிலையும் ஐம் பிளானிங் டு டூ. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வச்சப்போ இல்லை லைக் அரவுண்ட் 1 to 5 years or 10 years நிறைய செடி வளர்ந்துச்சு, எல்லாமே காடு மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் தெரில அந்த சாயிலோட அந்த நியூட்ரியன்ட் அதெல்லாம் போனனாலே என்னவோ அவ்வளோவா என்ன சொல்கிறது காய்கறி செடிலாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு ட்ரை 1 by 1.
அண்ட் ஸோ ஹியர் இஸ் அ க்ளோஸ் அப் ஷார்ட் ஆஃப் ஆல் த பிளான்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ அந்த ஒரு லைக் அ ஸ்மால் பிளாஸ்டிக் டப் மாதிரி அதில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து அது ஆக்சுவலி நல்ல தண்ணி தான் அது, ஆனால் அந்த ஃப்ரூட் எல்லாமே வந்து மண்ணில் தான் கோக்கப்பட்டில் இருந்ததுனால அந்த கலர் அந்த சேஞ்ச் அப்படி தண்ணியில். ஸோ இட்ஸ் ஹெல்தி அண்ட் இட்ஸ் யா பிக் எனாஃப். ஸோ என்கிட்ட அதர் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக இயற்கை கார்டன்லேருந்து வாங்கினது. ஸோ இட்ஸ் டூயிங் ப்ரிட்டி குட். ஒரு ஐ திங்க் 2 or 3 லீவ்ஸ் வந்து இப்போது வாங்கிட்டு அப்புறம் போட்டிருக்கு என்ன சொல்கிறது வந்திருக்கு. ஸோ இட்ஸ் டூயிங் குட், ஐ ஹோப் இட் க்ரோஸ். அண்ட் இதே டைப் எனக்கு இப்போது வந்த இதுலேயும் ஒரு இது இருக்குது, பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் லைக் ப்ரிட்டி ஹெல்த்தியாக நல்லாயிருக்கு. அண்ட் ஐ திங்க் ஐ காட் இட் ஃபார் 50 வித் அ பாட். ஸோ இது வந்து பிளாக் எரித்ரோஃபைலம் அண்ட் ஆர் பிளாக் சிங்கோனியம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வந்துட்டு அப்புறம் இதுவும் கொஞ்சம் லைக் 2 or 3 லீவ்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அண்ட் ஐ எம் ஹோப்பிங் இட் க்ரூஸ் பிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஊரில் இருந்து என்ன சொன்னாலே ஊரில் வந்து அங்கே பரம்பில் இருந்துச்சுன்னு. ஸோ இது வந்து ஒரு பேட்ச் தான். நான் 2-3 செடி ஐ திங்க் 3-4 வந்து நான் பாட்டிலில் தண்ணியில் போட்டு ப்ராப்கேட் பண்ணிகிட்ருக்கேன். நாட் ப்ராப்கேட், தண்ணியில் வளருது. இன்னொன்று வந்து இந்த பழைய என்ன சொல்கிறது பெயிண்ட் டப்பாவில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு பேட்ச். ஸோ நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஸோ சொன்னாலே அந்த ஷாப்பிங்கில் வாங்கின இல்லையா இந்த பாட்லேயும் ஒரு சிங்கோணத்தை போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் லைக் மணி பிளான்ட் ஐனோ இதுவும் நல்லா வளரும். ஸோ இந்த செடி வந்து ஆக்சுவலி நான் ஆல்மோஸ்ட் இதை கில் பண்ணேன். இது நான் ஃபர்ஸ்ட் பிளான்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஆஸ் அ பிகினராக வாங்கினது. ஸோ ஆனால் இது வந்து நான் எப்படியோ இது சர்வைவ் ஆயிடுச்சு, வெளியில் வச்சுட்டேன். இன்டோர்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளில வச்சு இப்போ இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இது ஃபுல் இது வந்து மெச்சூர் லீஃப். மெச்சூர் லீஃப் பார்த்தீங்கன்னா லைக் இப்படி இருக்கும் அண்ட் இட்ஸ் க்ரோயிங் குட். அதே இதோட கட்டிங்ஸ் எடுத்து ஒரு இன்னொரு பாட்டில் ஒரு 3-4 பிளான்ஸ் வச்சுருக்கேன், அதுவும் வந்துட்டுருக்கு. அண்ட் இது வந்து ஃபுல்லி க்ரீன் வெரைட்டி. இது வந்து இந்த வாட்டி இல்லை, இதுக்கு முன்னாடி வாட்டி ஊருக்கு போகும்போது ரோட் சைடில் இருந்து தான் எடுத்தது. இட்ஸ் டூயிங் குட் ஆஸ் வெல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, பை பை.